எங்களுக்கு அடியால் விட்டுருக்காங்க பாரு, இல்லை யாரையும் விடக்கூடாது, அம்மரை விட்டு இப்ப கதவை மட்டாலும் துறந்தாங்களே கீழே கீழே விழுந்து எந்திரிச்சு வருது. பயிலோட பாத்தியா இல்லையா, நல்ல ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி. எங்களது பிபிஎல் சவுண்ட் சர்வீஸ் கடையாத்துப்பட்டி அன்புள்ளவங்களுக்கு மனமான நன்றி. நல்ல ஒளிபெருக்கி ஆதரணையாக தானத்திலே சிறந்த அன்னதானம். இந்த அன்னதானத்தை நிதானத்தோடு வழங்கிய விழா போனவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல உணவு உபசரிப்பு, நல்ல வரவேற்பு நடிகர்களுக்கு, அருமையான முறையில் சைவனும் சைவருக்கு, அசைவ வேணாலும் அசைவருக்கு, எது வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன வேணும் உனக்கு, என்ன வேணும்? ஒரு அளவு தான் கீழே உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காங்க, சொல்லக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க எல்லாரையும் சரியான நாங்கள் விட்டுருவோம், நேரத்துக்கு விட்டுருவோம். நீ கீழே உட்காந்து கத்தினா நாடகத்தை கற்றுக்கிட்டு போயிடாது, நல்லா இருப்பேன். பேசாமல் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன்னா அந்த நாடகத்தை நடத்துறதுக்கு அவங்க பர்மிஷன் வாங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. கெடுத்துப்பட்டு போயிடாது, அவ்வளவுதான். என்னமோ சொல்ல வந்து நான் அப்படியே கெடுத்துப்பட்டு போயிருக்கேன். எனக்குன்னு வந்து மாட்டு பார்க்க போதும், நான் போய் ஜாதகத்தை பார்க்கணும், எனக்கு ஜாதகம் தெரியல. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சத்தியமானே, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வாயே திறக்காதுன்னு இருக்காங்க. அப்பதான் நான் நோட்டீஸ்ல இந்த மாதிரி விஷயத்த சொல்றேன். எலெக்ஷன் நேரம், யாரும் கட்சியின் பேரிலோ இல்ல தலைவர்களின் பேரிலோ அன்பளிப்பு வழங்க வேண்டாம்னு இப்ப சொன்னேன்ல, அது மாதிரி சொல்லிதான் முடிச்சேன். ஒருத்த வந்து வெள்ளை வேட்டி வெள்ள சட்டியை போட்டு ஏய் பப்பு நீங்க அப்படின்னா, என்னமோ அவங்க வீட்டுல நம்ம ஆடு மாடு மேய்க்கிறாங்க மாதிரி, அவன் பெரிய பேரும் பில்டப் பயிர் பண்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டாங்க போனேன் சார். ஒரு மரியாதை கூப்பிடுறாரு அப்படின்னு பாட மாட்டியா, தலைவன் பாட்டு பாட மாட்டியா, எலெக்ஷன் நேரனே பாடக்கூடாது சொல்லியிருக்காங்க, இதுல பாட மாட்டேன் அப்படின்னு சங்கத்திலையும் சொல்லிட்டாங்க, எங்கேயுமே பாடக்கூடாது அப்படின்ட்டு. ஏவா சாமி பாட்டு பாடியா பாட மாட்டியா அப்படின்னு பாடுவேன் அப்படின்னு. என்ன பாட்டு பாடணும்? முருகன் பாட்டு பாடணும்னு. முருகன் பாட்டு தானே பாடுற, என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு? இந்த வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி இருக்கான்ல அந்த பாட்டை பாடு அப்படின்னு. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரவேண்டி வருவோம் அருவாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. இடையில ஒரு வரி வரும், இந்த வரியில நீ தூக்கி மாட்டி விட்டாங்க. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு மாறும் மாறி. நீ பாட்டு இந்த 100 ரூபா திருப்பி இந்த லைன பாரு அப்படின்னா எனக்கு புரியல. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு அப்படியே நிப்பாட்டாங்க நாடகத்தை. நேரம் வந்தாரு காவல்துறை அதிகாரி, ஐயா உள்ளவா உத்தாரு உன்னை என்னடா சொன்ன, ஐயா நடந்த சம்பவம் இது, அரை மணி நேரமா நாடகத்தை படிப்பாங்க, அதனால தயவு செய்து நடிகர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. பாருங்க என்ன எங்க ஓட்டு சிக்க வச்சுட்டாங்க, அதான் எனக்கு நேரம் தெரியல. ஆமா சாப்பாடு விஷயத்த சொல்ல வந்து அப்படியே மாறி போச்சு எல்லாமே, நல்லா சாப்பாடு ஏற்பாடு. இப்பெல்லாம் எங்கேயா நிம்மதியா சாப்பிட வர்றாங்க, நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், நம்மளுக்கு பின்னாடி லைன்ல வந்து நின்று இருப்பாங்க பாத்துக்க, நம்மளுக்கு அப்பதான் சோறு போட்டு குழம்பு வைப்பாங்க. என் பின்னாடி எல்லாம் ஒருத்தர் நின்று என்ன சொல்றேன், யார் தெரியா அண்ணன் நாடகத்துல நடிக்கிறாரா பப்பன் ராஜாடா, அவனுக்கு சாப்பிட்டு போய் தூங்கணுமா இல்லையா, நம்மளாம் நிக்கிறோம்னு தெரியுமில்ல அவனுக்கு, அவனு சோத்தத்தானே திங்கிறேன், சோத்தோட பிய்யவா திங்கிறேன், சீக்கிரம் எந்திரிச்சிட வேண்டாம் அப்படிங்கிறேன். கல்யாண வீட்டுல வந்து நான் ஒரு வாய் தான் அள்ளி வச்சேன், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம சோத்தத்தான் நிக்கிறோமா சோத்தோட பெண் சொன்ன மாதிரி பிய எதுவும் நிக்கிறோமான்னு தெரியல. கீழே முடிப்பிட்டு மரியாதையா தெரிஞ்சிடணும்னு எந்திரிச்சேன், நான் இருந்த பசிக்கு எந்திரிச்சு போயிட்டேன். கல்யாண வீட்டுல அவசரமா பேசக்கூடாது, கல்யாண வீட்டுல நம்மளால அவசரமா பேசுவாங்க. பொங்கல்ல கல் இருந்து போச்சு, கல்ல எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானு கேட்டாம பாரு ஒரு வார்த்தை, என்னடா இளவு பொங்கல் அப்படின்னு பாத்துக்க. பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு, எவன்டா கல்யாண வீட்டுல இருந்து இளவு உழவும் பேசுறேன், உன்னோட பெரிய கர்மாந்தரமா இருக்குன்னாரு. ரெண்டாவது வந்தவன், ஆக வந்து சேர்றாங்கடா நம்மளுக்குன்னு. மூணாவது ஒருத்த வந்தா, எவன்டா இளவு கர்மாந்தரம் உங்களை கொண்டு சுடுவாட்லாண்டா வைக்கணும்னே ஆத்தாடி சேர்றத டிக்கெட் புள்ள எப்படி வந்து சேர்றாங்க. நாலாவது வந்தா பாரு, அவன் தான் தங்க புண்ணியவன், டேய் வந்தீங்களா மொய் எழுதுங்களா சாப்பிட்டீங்களா போங்கடா, எவன் தாலி அறுத்தா நம்மளுக்கு என்னடா பாரு. அவன் மொத்தமே தாலி அறுத்து அந்த பிள்ளைய முந்தைய ஆக்கித்தான் கிளம்புறே, அவன் வந்து சேர்றதெல்லாம் அப்படியா சேர்றது, அந்த இம்சையெல்லாம் இல்லாம நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு உள்ளங்களுக்கு நல்ல மாறத நன்றி நன்றி வணக்கம். எனக்கு அசைவம் சாப்பிடுறதுனால ஒரு பயம் வந்துடும். என்ன பயம்? நம்ம நாட்டுக்கார பிள்ளை ஒண்ணு ஜப்பான்ல ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு போல இருக்கு, அவன் கூட்டிட்டு போயிட்டான் ஜப்பானுக்கு கல்யாணம் பண்ணி. அந்த பிள்ளைக்கு மொழி தெரியாதுல்ல, ஜப்பான் மொழி தெரியாது, புருஷன் காரையும் சொல்லிவிட்டானா
அவனுக்கு இந்த தொடக்கறி திங்கணும்னு ஆசை வந்திருக்கு போல இருக்கு. கோழிக்கறி தொடக்கறி சொல்லிவிட்டு அவன் வேலைக்கு போயிட்டான. அந்த கடைக்கு போயிருச்சான். கடையில போய் கடைக்காரன் இந்த பிள்ளை பேசுது, அவனுக்கு மொழி தெரியல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உளறிட்டு யாருக்குமே புரியல. இந்த பிள்ளை பாத்துச்சு, அப்ப பேசாம என்ன கறின்னு நான் காமிக்கிறேன் சொல்லி இப்படியே பாவடைய தூக்கி தொடையை காமிச்சிருக்கும் போல இருக்கு. அவன் அதுக்கு மேல நான் தூக்காதமா அந்த கறியெல்லாம் இங்க என்ன தொடக்கறி வேணா இருக்குன்னு வெட்டி கொடுக்குறேன், வெட்டி கொடுத்துட்டேன். சமைச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க. என்ன பாரு தமிழ்நாட்டு பொண்ணோட மகிமையை பத்தியா, மொழி தெரியாத ஊர்ல போய் புருஷன் என்ன கேக்குறானோ அதை எதை காமிச்சாவது வாங்கிட்டு வந்துட்டால சாப்பிட்டாங்க. ரெண்டு நாள்ல இந்த பிள்ளைக்கு வாழைப்பழம் திங்கணும்னு ஆசை வந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் என்ன பண்றது, மொழிதான் தெரியாதே, புருஷங்காரனை கூட்டி கொண்டு வச்சு ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, அவனுக்கு தான் மொழி தெரியுமே, அவன் பேசி வாங்கி கொடுத்துருக்கேன், நீ மாடி புரிசகாரணத்தை கூட வச்சு வேட்டி வச்சு இந்த பழத்தை காமிக்க, அவன் கடைக்காரன் ஏன்ட்டு ஒரு பழம் இருக்கிறான், அவன் அங்கே இருந்து இங்கிட்டு காமிக்க, ரெண்டு பேரும் மாத்தி காமிச்சுக்கிட்டதாங்க பெரிய சிக்கலாக போயிடும். சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு உள்ளவங்களுக்கு மனமான நன்றி. வீடியோ கவரேஜ் இருக்கும் அன்பு தம்பி சிவன் அவர்களுக்கு நன்றி, நன்றியான வணக்கம். வீடியோ எடுக்கிறவருக்கு தான் தெரியும் நம்மளோட நிலைமை என்னன்னு. கல்யாணம் பண்ண போறப்ப சொல்லுவார் பாத்தியா இல்லையா, போட்டோகிராஃபர் அப்பல கொஞ்சம் கடைசியா வந்தாடி சரிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கையில தாலி கட்ட போற தோட கொஞ்சம் சாப்டர் க்ளோஸ்டான அர்த்தம். முக்கியமான விஷயம் பொம்பளை பேர சொல்லிருந்தோம்ல, இந்திய நாடகத்துறையில் முதன் முறையாக வயதுக்கு வந்து சில மாதங்கள் ஆகி ஜனவரி மாசம் வியாழக்கிழமை திண்டுக்கல்லை சேர்ந்த தாமரை செல்வி அவர்கள் நீயாக இவ மனசே அடியே அடியே இவனே ஏ வாங்கிய பாலாக்கிய பிறந்தவரே அடுத்து ஒரு திருப்பி ஒரு பத்து நிமிஷத்துல மறுபடியும் கிளம்பிட்டேன். தலைவர் சரியில்ல, கவுன்சிலர் சரியில்ல, வார்டு மெம்பர் சரியில்ல, அப்புறம் டேய் பேசாமடா ஏண்டா அந்த பாட்டு படுத்துற அப்ப நானா இல்ல பேசாமடுறா அப்படின்னு அவன் கிளம்பிட்டான் பின்னாடி இருந்து. என்ன டிரைவர் நீ எல்லாம் உலகல்லையா பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கேன். டிரைவர் சொல்லிட்டா ஒரே வார்த்தையில எனக்கு கூட தான் ரெண்டு கண்ணும் சரியா தெரியாது, இப்ப மலை மேல வண்டி ஓலையா மூடிட்டு உட்காருறா அப்படின்னுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பேசுவானா பேச்சுக்கு வேலை இல்ல. ஒரு போன ஆண்டு அரணாங்கில நாடக நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு தெரியுமா, அத நான் ஒருத்தன்னு தப்பிச்சேன். எனக்கு இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, நான் வண்டியை ஓரமாடி பண்ணி போய் சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு இருந்தேன். நின்னுக்கிட்டு வண்டியில கொண்டு பசுக்காரர் பட்டாரு கொடுத்து எல்லாருக்குமே அடிபட்டு போச்சு. உயிர் சேதம்லாம் கிடையாது, எல்லாரும் கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு நேரம் பொண்டாட்டிக்க போய் சொன்னேன் இந்த மாதிரி நாடக நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு, நான் சிகரெட் குடிக்க போனனால தப்பிச்சேன் அப்படின்னு இல்ல, கட்டி பிடிச்சி அழுதுட்டாயா, கலங்கிட்ட தாவி எடுத்து கண்ணில் வச்சு நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஒன்னா அதுக்கு மாத்தா அழகு நினைச்சுதாங்க உங்களை காப்பாத்துல நீங்க நல்லா இருப்பீங்க கட்டி அழுதுட்டாயா. அந்த நேரம் பார்த்து டிவில இந்த நியூஸ் போட்டுக்கிட்டாங்க, நாடக நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு, அடிபட்டவர்களுக்கு எல்லாம் 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அறிவித்திருக்குன்னாங்க. இல்ல இந்த தாலி எங்க பறந்துச்சுன்னு தெரியல. ஏண்டா
பணம் இருந்தா போதும், புரிஞ்ச மனமனாலும் பரவாயில்ல. இப்ப பணம் எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க, மனிதனோட மனம் தான் முக்கியம். ஒரு சில பேர் பேசுறத பாத்திருக்கியா, நான் இங்க 50 சென்ட் மண் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், இங்க 20 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அங்க 100 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பந்தா பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனா மண் என்னதுன்னு நினைக்கிறேன், அவங்க தாத்தனே நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அவங்க அப்படியே நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், இவன் செத்தாலும் இவனை நான் தான் உள்ள வாங்கி போட போறேன், இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னைய வாங்கி போட்டேன்னு. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை உணர மனம்தான் மறிக்கிறது. அதனால இருக்கிற காலகட்டங்கள சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போயிருக்கணும். அந்த அது அவளுக்கு ஒருத்தான் இருக்கணும்னே, ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தேன் மாதிரி பயங்கரமா பெரிய வீடு கட்டியிருந்தேன், வீட்டையே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கே, ஓடுதாடா ஏன் விடுதான், இடம் தான் யாருதுன்னு தெரியல, அவசரப்பட்டு கட்டிவிட்டு அப்படின்னு பாரு. வந்து மாற்றதெல்லாம் பாரு எப்படின்னு. ஆமா, நல்ல டிரைவர், அவருக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக குறிப்பு, பங்குனி மாதம் 13ஆம் தேதி 27/3/2019 நாளை வழக்கம் போல மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெறும் என்பதை முகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறோம். பக்தர்களும் பொதுமக்களும் பெருந்தளாக வரையவர்கள், இப்படிக்கு வல்லம்பர் சமுதாயத்தினர்கள், கடையாத்துப்பட்டி கிராமத்தார்கள், இந்த நாளை அமைப்பு VCM சேகர் அழியாணிலை இருப்பு கடையாத்துப்பட்டி அருமையன்னார் VCM சேகர் அழியாணிலை அன்பார்ந்தவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகங்களில் எல்லா நாடகத்தையும் சிறும் சிறப்பாக சிறந்த நடிகளை கொண்டும் சிறந்த இசைக்கிளைகளை கொண்டும் அமைத்துக் கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களை சீரனும் சிறப்போடும் அழைத்து வந்த அன்பண்ணன் தங்கராஜண்ணன் அவர்களுக்கு பலமான நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு, நானா பக்கம் வந்திருக்கோங்க, வீட்டை நல்லா பூட்டிட்டு வந்தோமான் பாருங்க, வீட்டை நல்லா லாக் பண்ணமான ஆர்வத்துல வந்து பாத்துக்கங்க. ஏன்னா வீட்டுல நீங்க வந்து ஆரோக்கியம்னா ஆதே ஆதையே போட்டு போனாலும் போயிருவாங்க, அது ரொம்ப முக்கியம். என் கண்ணு முன்னாடியே என் வீட்டுல இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க பாத்துக்க. சத்தம் போடலாம் தான் போனேன், டக்குனு என் வீட்டு வேலைக்காரி வாய அடைச்சிட்டா, சத்தம் போடாத, நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கோ, நான் வேற துணி மணி போடாம இருக்கேன், லைட் கிட்ட போட்டுறாதா அப்படின்னா. அப்படி என்ன வேலை பாத்தியா? இங்க நான் வேலை பாத்துக்கிட்டு அவன் ஆதையே போட போயிட்டு இருந்தேன். சம்பாதிக்கிற பெரிய விஷயம், சம்பாதிக்கிற சேர்த்து வைக்கிற பெரிய விஷயம். நம்ம ஊர்ல சின்ன கிராமம் தான், டெய்லி ஒருத்தவங்க கொண்டு பேங்க்ல 1000 ரூபாய் பணம் போட்டிருக்கேன், பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு கேட்டுருக்காரு, டெய்லி 1000 ரூபாய் பணம் போடுற எப்படி கேட்டுருக்காரு, நான் யாரோட பந்தயம் கட்டுவாங்க, அதுல எனக்கு 1000 ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு, நான் நவரிக்கு தோத்ததா சரித்திரமே இல்லைன்றிருக்கேன். பேங்க் மேனேஜர் கடப்பாக்கிட்டாரு, நீ தோத்ததா சரித்திரமே இல்லையா, வேணா ஏன் பெட்டு கட்டி பாரு அப்படின்னு இருக்காரு. பெட்டு கட்டி பாருன்னு அவரு கடுப்பாக்கிட்டா, சே பந்தயம் நம்மளே கூப்பிடுறாரா பேங்க் மேனேஜர், எவ்வளவு சார் பந்தயம் வச்சுக்கோ அப்படின்னு இருக்காரு, 2000 ரூபாய் வச்சுக்கோம்டா அப்படின்ட்டாரா பேங்க் மேனேஜர். மண்டக்கணமா பேசுறேன், தோத்ததா சரித்திரம் இல்லைங்கிற, 2000 ரூபாய் வச்சுக்கோம்டா, நீ ஜெயிச்சா நான் உனக்கு 2000 ரூபாய், நான் ஜெயிச்சா நீ எனக்கு 2000 ரூபாய் தரணும், என்ன போட்டி நீயே சொல்ற அப்படின்றாரு பேங்க் மேனேஜர். இவன் கூப்பிட்டு சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில உங்க குண்டி பச்சை கலர்ல மாறும் சார்னு சொல்லிவிட்டு இவன் போயிட்டான். சொல்லிவிட்டு போனால 11 மணி இருக்கும், பேங்க் மேனேஜருக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சு, ஒருவேளை மாறி இருக்குமா அப்படின்னு சிப்ப திறந்து பின்னாடி கண்ணாடியில பாத்திருக்கேன், இந்த கண்ணகரை எனக்கு மாற்ற அப்படின்னு பாத்தியான 3 மணி இருக்கு, மறுபடியும் வெயிலுக்கு ஒருவேளை அடிக்கிற வெயிலுக்கு மாறு, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கமே மாறுனாலும் மாறி இருக்கும்னு சிப்ப திறந்து மறுபடியும் பின்னாடி காத்திருக்கேன், இல்ல கண்ணு கரையை தான் மாற்ற அப்படின்னு. வீட்டுக்கு போயிருக்கேன் 5-6 மணிக்கு, அங்க போய் சிப்ப திறந்து கண்ணாடியில பாத்திருக்கேன், சண்டை வழியா அவன் முன்னாடி பாத்துருச்சு, என்ன நம்ம வீட்டுக்காரர் வந்து பின்னாடி பாத்துட்டு இருக்காரு, இந்த பொம்பளைக்கு சந்தேகம் என்னைக்குமே உட்கார்ந்தா சாப்பிடுவானா, அன்னைக்கு நின்னுகிட்டே சாப்பிட்டு இருக்காயா, உட்காந்தா மாறி போயிருங்க, இதன் பொண்டாடிக்கு சந்தேகம் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எப்பவுமே அரண்டு புரண்டு படுப்பானா அன்னைக்கு அவன் கொல்லாம கூட்டிட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க. வந்த உடனே பேங்க் மேனேஜர் டக்குன்னு சிப்ப திறந்து காமிச்சிருக்காரு, எங்கடா மாதிரி இருக்கு, கண்ண கரையில இருந்தாரு, எடுறா 2000 ரூபாய் பணம் தாப்பிட்டுருக்காரு, இவன் இன்னொருத்தர கூட்டிட்டு வந்தால அவன் டைம் சொல்லியிருக்கேன், அக்கா நீ எடுறா 3000 ரூபாய், நான் என்னடா சொன்னேன், காலையில வந்த உடனே பேங்க் மேனேஜர் என்ற குண்டியை திறந்து காமிப்பாங்க, சொன்னா லேடா பண்றீங்க, இவன் இங்கிட்டு பட்டு கட்டினா இல்லாம அங்கிட்டு பட்டு கட்டி இன்னொருத்தர கூட்டி வந்திருக்கேன், அவன் சொல்லியிருக்கேன் பேங்க் மேனேஜர் படிச்சாடுறா, எதுக்குடா ஓட்ட திறந்து காமிக்க போறான் இருக்கேன், இதே சொல்லிருக்கேன் அவன் சரியில் ரொம்ப வேண்டாம், காலையில என்ன திறந்து காமிப்பான் பாருன்னு, திறந்து காமிச்சாள தோத்து போனதுக்காண்டி, அதை மாறலையே
கண்ணகரனுக்கு அவன்கிட்ட 3000 ரூபாய் ஜெயிச்சுட்டு 2000 ரூபாய் பேங்க் மேனேஜர் கொடுத்துட்டு டெய்லி 1000 ரூபாய் பணம் போடுவேன் பாரு, அந்த பணத்தை போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா சிறு சேமிப்பு பெரிய உதவியா இருக்கு. இன்னைக்கு 100 ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா 10 நாள் அது 1000 ரூபாய் மாறிடும். அதனால சேமிச்சு வைங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த 10th எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கு, தயவு செய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்திரிச்சு போயிருங்க. நம்ம வீட்டு பக்கத்துல 12 ஃபெயிலா போயிட்டான் போல இருக்கு, பிடிச்சி திட்டாரியா அவங்க அப்பா. அந்த பிரேமா பிள்ளைய பாரா, கோமுடான படிச்சு இந்த பிரேமா பிள்ளைய பாரா அப்படின்னு இவன் போயிட்டாயோ, அந்த பிள்ளைய பார்த்து பார்த்தேன் நான் பயிலா போனேன் மூடிக்கு போய பார்த்து நீ என்ன சொல்ற, நான் ஏற்கனவே அந்த பிள்ளையா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டேன். இவன் பிரேமா பிள்ளைய பாரா, பிரேமா பிள்ளைய. அதனால தம்பி நல்லா படிங்க தம்பி, ரொம்ப முக்கியம். ஒரு முட்டைக்கடைக்காரர் போய் கேட்டிருக்காரு, என் யாரு உங்க என் மையம் உங்க பள்ளியத்துல படிக்கிறானே எப்படி மார்க் வாங்குறேன் அப்படின்னு. நீ வித்துக்கிட்டு இருக்க ஓ மையம் முட்டையா வாங்கி தள்ளிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க குடும்பத்தோட. பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, படி படி படின்னு. 1330 திருக்குறளை கொடுத்தாரு திருவள்ளுவர், எந்த காலேஜ்லயே எந்த கல்லூரியிலே போய் படிச்சாரா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டையே ஆண்டார் கர்ம வீரர் காமராஜர் ஐயா, எங்கேயும் போய் படிச்சாரா, படிக்கவே கிடையாது, படிக்காத மேதை அவர். 1000 நம்ம கருப்பு கொட்டுக்குள் நெருப்பு சூரியனை வந்தவர் யாருன்னா மகாகவி பாரதியார். எல்லாரும் இந்திய தேசம் பிழைப்பதற்காக கவி எழுதின ஒரே ஆள் யாருன்னா மகாகவி பாரதியார் மட்டும்தான். மற்ற கவிஞர்லாம் தான் பிழைப்பதற்காகத்தான் கவி எழுதினாங்க, இந்திய தேசம் பிழைப்பதற்காக கவி எழுதின யாருன்னா மகாகவி பாரதியார் மட்டும்தான். அப்பேற்பட்டவர்கள் எந்த காலேஜில் போய் படிக்கல, முதல் மார்க் எடுக்கல, மார்க் எடுக்கிறாங்களா, எடுக்கிற மார்க் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பா அப்படின்னா நல்லா படிச்சிருவாங்க. கல்வி எல்லாருக்கும் சிறந்ததா இருக்கும். நன்றி, வணக்கம். அங்கே இடி முழங்குது கருமை தமிழ் தங்க கலர் தமிழ்.